அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தீபாவளி ஸ்பெஷலுங்கிறதுனால ஓலை பகோடா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஓலை பகோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த கப்பில் ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்குறேன், ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப் உடச்ச கடலை மாவு, அதான் பொட்டு கடலை மாவு, மூணும் ஒவ்வொரு கப்பு எடுத்துருக்குறேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வந்து ஓமம் எடுத்துருக்குறேன், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், பெருங்காயம் கொஞ்சோண்டு போட போகிறோம், பொடி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, ருசிக்கு தகுந்த மாதிரி போட போகிறோம். இப்போ மாவு ரெடி பண்ண போகிறோம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கடலை மாவை கலந்துக்க போகிறோம். அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, ஓமம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் கலந்துக்கிறோம், ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் கலந்துக்கிறோம், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓமம் கலந்துக்கோங்க. ஓமம் போட்டிங்கன்னா நல்லா ஜீரண சக்திக்கு நல்லது அது ஓமம், அதனால் ஓமம் கலந்துக்கோங்க. எள்ளு வேணாலும் எள்ளு கலந்துக்கலாம், சீரகம் கலந்து உங்களோட விருப்பம்தான், அது எது தேவையோ நீங்கள் அதை கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் தெளிச்சிட்டு இப்போ நல்லா மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக ஊற்றிட வேண்டாம், பிசைஞ்சிக்கிட்டு தண்ணி தேவைப்படப்போட தெளித்து தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவை. இப்போ பாருங்கள், உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்புலாம் செக் பண்ணிங்க, இந்த பாருங்கள் மாவு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள். இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சிடலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடாகிட்டு இருக்குது. இப்போ நம்ம உரலில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறோம் உள்ளே, ஏன்னாக்கா உங்களுக்கு ஒட்டும், அதுக்காக கொஞ்சம் உள்ளே எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி புழியிறேன்னு பாருங்கள். மாவு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ உடனே கரண்டியை போட வேண்டாம், கொஞ்சம் அந்த கொதி அடங்கின பிறகு நம்ம திருப்பி விடலாம். நல்லா வாசனை நல்லா வருது, ஓமத்தோட வாசனை. சலசலப்பு அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மிதமான தீயில வச்சு வேக வைக்குங்க.
பாருங்க பக்கோடா வந்து வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். மிதமான சூட்லேயே போட்டு எடுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க, வெந்துருச்சு. இது போல் எண்ணெய் நல்லா காஞ்சி இருந்தால் தான் நீங்கள் பக்கோடா போடும்பொழுது நல்லா மொறுமொறுப்பாக நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். பக்கோடா எடுக்க எடுக்க ஒரு ரவுண்டு பாருங்கள், பசங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள் இப்போ சலசலப்பு அடங்கிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். மொறு மொறுன்னு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு டெய்லி வரும். நன்றி, வணக்கம்.